என்னவோ, முதல் ரவுண்ட்லயே பார்வதி வெளியே போயிடுவா, நீ எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவும் நடக்கல. ஆசை தோசை அப்பள வடை. அது மட்டும் இல்ல, அகிலா பார்வதியை கூப்பிட்டு பாராட்டிட்டு கையில புக்க வேற கொடுத்து அனுப்பியிருக்கா. அது நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டி என்கிட்ட நான் இன்னும் கவனமா இருக்கணும், அதிகமா உழைக்கணும்னு சொன்னதை பார்த்தா அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த ரவுண்ட்ல நிச்சயம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பார்வதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட். அதெல்லாம் ஓகே, மொத்தம் 21 ஓட்டு. அதுல நமக்கு எத்தனை ஓட்டு வரும்னு கணக்கு போட்டு பாப்போம். சரி, அதெல்லாம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நாம ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நாம எவ்வளவு எஃபர்ட் போடணும்னு நம்மால கணிக்க முடியும். ஆமா ஆமா, முதல்ல எத்தனை ஓட்டுன்னு கணக்கு போடுங்க. கரெக்ட். ஐஸ்வர்யா, அருண், நானு, வனஜா, உமா, மொத்தம் 5 ஓட்டு நமக்கு இருக்கு. அது போக நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது சம்பந்தி ஓட்டும் நமக்கு தான் வரும். ஆக மொத்தம் 6 ஓட்டு கன்ஃபார்மா நமக்கு தான். அப்படி பார்த்தா அந்த பக்கம் ஆதி பார்வதி, புருஷோத்தம மாமா, கஜேந்திரன், பட்டம்மா, சுந்தரம்னு அங்கேயும் 6 ஓட்டு கரெக்டா இருக்கே. ரெண்டு பேரும் ஈக்குவலா தானே இருக்காங்க. போச்சிடா, இதுலயும் சரிசமமா பார்வதிக்கு ஓட்டு இருக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றது அத்த? அட, இவ குறித்தி அவசர கொடுக்க. அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸோட 9 ஓட்டு இருக்கே, அதுல நம்ம பாத்துக்கலாம். கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும் போது அவங்கள கண்டிப்பா 5 ஓட்டு நமக்கு தான் இருக்கு. ஆக வீட்ல ஒரு 6 ஓட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு 5, மொத்தம் 11 ஓட்டு. அப்போ ஐஸ்வர்யா ஜெயிச்சா மாதிரி தான். ஆமா, அப்ப 5 பேர்ல கடைசி நேரத்துல யாராவது சொதப்பிட்டா என்ன பண்றது? இண்டி, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? தின்னி மட்டை அப்படியே போட்டேன்னா? ஐயோ, அவங்கள திட்டாதீங்க, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான், அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. பேசாம ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டா என்ன? எலெக்ஷன் எல்லாம் அப்படித்தானே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியா தான். இல்ல, உனக்கு எல்லாம் நல்ல ஐடியா தான். இல்லம்மா, இது வேண்டாம், இது ரொம்ப ரிஸ்க். ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஆண்டிக்கு விசுவாசமானவங்களா இருக்காங்க, அவங்க பணம் கொடுக்கற விஷயத்த ஆண்டி கிட்ட சொல்லிடுவாங்கம்மா. ஐஸ்வர்யா சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அகிலாவோட ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசிகள். நாம நினைக்கிற மாதிரிலாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாவது நம்ம யோசிப்போம். வேற என்னதான் பண்றது? இதுவா? வேணும்னா இப்படி பண்ணலாம். சுந்தரமும் பட்டம்மாவும் இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே, அதனால அவங்க ரெண்டு பேரையும் கடத்தி கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் அடைச்சு வச்சிருவோம். அவங்களால இப்ப ஓட்டு போட முடியாது. இல்ல, கடத்துறதா? நல்ல யோசனை தான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் கடத்தினா வீட்டுல யாருக்கும் டவுட் வராதா? என்னங்க நீங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே, யாருக்குமே சந்தேகம் வராது. பேசாம அவங்களையே கடத்திடுவோம். அப்படியே செஞ்சிடலாம். அப்போ ஓகே, இந்த பிளான் படியே பண்ணி முடிச்சிருவோம். அப்படி கடத்திட்டா நமக்கு நிச்சயமா 11 ஓட்டு வந்துரும். பார்வதிக்கு மொத்தம் 8 ஓட்டு தான் வரும். எந்த சந்தேகமும் இல்லாம ஐஸ்வர்யா ஜெயிச்சிருவாங்க. ஆமா, அந்த பட்டமாவையும் சுந்தரத்தையும் யார் கடத்துறது? வேற யாரு? எங்க அத்தைதான். எங்க சின்ன மேடம்.
வனஜா, இந்த மாதிரி கிரிமினலா யோசிச்சு கடத்துறதுலாம் எங்க அத்தைக்கு பக்காவா வந்துரும். என்னத்த, நான் சொல்றது சரிதானே? அம்மா, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடி. சரியாத்த, சரி. பட்டம்மாவையும் சுந்தரத்தையும் நானே கடத்துறேன், போதுமா? ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஏ ஐசு, இந்த அருண் அதான் உன் புருஷன், உனக்கு ஓட்டு போடுவானா? எனக்கு என்னமோ அவன் உனக்கு ஓட்டு போடுவான்னு நம்பிக்கையே இல்லை. அவன் தான் எப்ப பார்த்தாலும் பார்வதி அண்ணி பார்வதி அண்ணி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. ஆண்டி, அருண் விஷயத்தை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சுந்தரம் பட்டம்மா விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எலெக்ஷன் நடந்து முடியற வரைக்கும் அவங்க மட்டும் இந்த பக்கமே வந்துடக்கூடாது. நான் ஜெயிக்கணும் ஆண்டி, ப்ளீஸ். ஓகே ஐஸ்வர்யா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இல்லை சார். இங்க பாருங்க வனஜா, இந்த ஓட்டெடுப்புல என் பொண்ணு ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் நாம பேசி ஒரு முடிவெடுப்போம். இங்க பாருங்க, இந்த எலெக்ஷன்ல பார்வதி ஜெயிக்க கூடாது. அவ ஜெயிச்சா ராசாத்தி ஜெயிச்சா மாதிரி ஆயிடும். அப்புறம் ஊர் பக்கம் தலை காட்டவே முடியாது. இப்படியாவது அவளை ஜெயிக்க விடாம பண்ணிடுங்க. இதுக்கு தானே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். உட்கார வைக்கிறடி. அத்தை, உட்கார வச்சிருவீங்களா? அத்தை எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு. இது பாருங்க, நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற மாதிரியே பண்ணாதான் இந்த வேலை ஈஸியா முடியும், சரிங்களா? நான் உங்களுக்கு டீட்டெயிலா மெயில் அனுப்பியிருக்கேன், அந்த மெயில் இருக்கிற மாதிரியே நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். ஒரு நிமிஷம் சொல்லு ஐசு. அருண், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உன்னோட ஓட்டை நீ எனக்கு தான் போடணும். என் புருஷன் நீயே எனக்கு ஓட் போடலன்னா அதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு எதுவுமே இல்லை அருண். அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. Thank you.
வம்சத்துல முதல் முறையா என்னோட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். என்னுடைய அந்த கடமைய சரியா நிறைவேற்றத்தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னோட கடமைய நான் நேர்மையா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு என் முன்னோர்கள் ஆசையும் உன்னோட அருளும் எனக்கு வேணும். கருணை காட்டுங்க, என்னை வழி நடத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு தியானத்துல இருக்க போறேன். ராசாதி கிட்ட எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லு. தியானத்தை முடிச்சிட்டு நான் அங்க வரேன். சரிங்கம்மா. எல்லா பொண்ணுங்களை மாதிரி நான் புடவை நகைகளாம் ஆசைப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்டேன்னா இன்னைக்கு அகிலாமா இடத்துக்கு யாருங்கிற போட்டியில கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஐஸ்வர்யாமாவை எதிர்த்து போட்டி போடணும்னு நான் மனசால கூட நினைச்சது இல்லம்மா. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து, அம்மாவோட பொறுப்புகளை நான் ஏத்துக்கிட்டாதான் அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும்னு குருஜி சொல்லிட்டாரு. இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாததால ஐஸ்வர்யாம்மா என்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவாவது உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா என்ன அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் அம்மாவுக்காகவும் ஆதிக்கடவுர் பரம்பரையோட எதிர்காலத்துக்காகவும் மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துட்டு இருக்கேன். அதனால இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் ஜெயிக்கணுமா? அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டேன். அம்மா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. போட்டியில நான் ஜெயிச்சிருந்தோம். அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குமா?
இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நீ தான் ஜெயிப்ப. எழுதுறீமா, உன்னோட பொறுமைக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் அகிலாமா மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் கண்டிப்பா நீ தாம்மா ஜெயிப்ப. ஐஸ்வர்யா, என்னாச்சு? நான் இந்த போட்டியில ஜெயிப்பனா? என்ன ஐஸ்வர்யா, நீ ஏன் இப்படி கேக்குற? உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? மா, பார்வதியால ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஈக்குவலா மார்க் எடுத்து என்ன கம்பீட் பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும், அதனால என்ன இப்ப? இங்க பாரு ஐஸ்வர்யா, போட்டியே இல்லாம ஜெயிச்சா அந்த வெற்றிய ரசிக்க முடியாது. ஏய், நீ படிச்சவ, டாலன்ட் உள்ள பொண்ணு. ஆஃப்டர் ஆல், ஒரு வீட்டு வேலைக்காரியை பார்த்து பயப்படுற? ஃபைனலா நீ தான் ஜெயிக்க போற, தைரியமா இரு. அவலாம் உனக்கு போட்டியே இல்லை. என்ன சொல்லு. நான் ஜெயிக்கணும்னு என்ன பிளஸ் பண்றியா? என்ன பிளஸ் பண்ண? என்ன இசை பண்ற? சரி, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. இதெல்லாம் எதுக்கு? சரி, ஆல் தி பெஸ்ட். ஏந்திரு. என்ன கால்ல என்ன விழுதா? அருண், நான் சொன்னதை மறந்துடாத. கண்டிப்பா நீ எனக்கு தான் ஓட் பண்ணணும். ஏய், என்ன இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். போலாங்க அத்தை. போ. வாங்க அருண், சீக்கிரம் நான் வரேன்.
இங்க வாங்க. உங்களுக்கே தெரியும், இது சாதாரண வாள் இல்ல, ஆதிக்கடவுர் வம்சத்துக்கான அடையாளம். என்னோட பொறுப்புகளை யாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். போட்டிங்கும் போதே வெற்றி தோல்வி சகஜம்தான். வெற்றி பெற முடியாதவங்க வருத்தப்படக்கூடாது. ஜெயிச்சவங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த வம்சத்துக்காக கடைசி வரைக்கும் போராடணும். போராடுவேன்னு இந்த வாள் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. புடுங்கி வயிற்றுலயே குத்துங்க. நான் இந்த போட்டியில தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் இந்த வீட்டோட ஒரு விசுவாசிதான். ஆதிக்கடவுர் பரம்பரை தழைச்சு வளர என்னால் ஆன உதவிய நான் நிச்சயமா பண்ணுவேன். இது இந்த பரம்பரை வாழ் மேல சத்தியம். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஒருவேளை நான் தோத்துட்டா ஜெயிச்சவங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். இது இந்த பரம்பரை வாழ் மேல சத்தியம். பின்னாடி இருக்கிற ரூம்ல வச்சிடுவோம். அதுக்கு பக்கத்துல ஓட்டு ஸ்லிப்பும் ரப்பர் ஸ்டாம்பும் இருக்கும். நான் ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடுவேன். அவங்க அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ஓட்டு போடணும். இவ வேற பெரிய எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டாங்க. என்னமோ பொது தேர்தல் நடத்துற மாதிரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் எங்க வச்சாத இது வருது. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா பேரும் அப்புறம் பார்வதி பேரும் இருக்கு. நீங்க ஓட்டு போடுறப்ப இது நல்லா பாத்துக்கோங்க. இதுல ரெண்டு பேரோட போட்டோவும் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்க உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்பும் கொடுப்போம். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்க பேருக்கு நேரா வச்சு பஞ்ச் பண்ணணும். அப்படி பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கவுண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை மடிச்சு இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுடணும். உள்ள போட்டதுக்கு அப்புறம் மேடம் கவுண்ட் பண்ணி ரிசல்ட்ட சொல்லுவாங்க யார் வின்னர்னு. இது கூட இந்த ரூம்ல வச்சிருங்க. இதுலயே ரப்பர் ஸ்டாம்ப் ஸ்லிப் எல்லாமே இருக்கு. நடத்துங்க நடத்துங்க.
அவசியமே இல்ல. அப்படியா? ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்ட உடனே அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஐஸ்வர்யாவும் பார்வதியும் கண்டஸ்டன்ட்ஸ்ல, அவங்க ரெண்டு பேரும் அந்த பாக்ஸ்ல நிப்பாங்க. ஆமா, அந்த சிசிடிவி கேமரா மூலமா இந்த லேப்டாப்ல தெரியும். எங்க? ஒண்ணுமே தெரியலையே. அவங்க ரெண்டு பேரோட போட்டோ மட்டும் தான் தெரியுது. அதானே. ஐயோ, இன்னும் ஓட்டு போட ஆரம்பிக்கலல்ல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான தெரியும். ஆ, ஏண்டி திங்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல அவங்க பாரு, இவ்வளவு விவரமா இருக்காங்க. ஓட்டு போட்டுட்டு வெளியே வரவங்க ஐஸ்வர்யா பார்வதி ரெண்டு பேருக்கும் வாழ்த்த சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷனை வச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இதுல இருக்கிற லைட் நமக்கு காட்டி கொடுத்துரும். ஆமாங்க, ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போட்டிருந்தா ஐஸ்வர்யாவோட போட்டோக்கு கீழே இருக்கிற சிகப்பு லைட் எரியும். பார்வதிக்கு ஓட்டு போட்டிருந்தா பார்வதி போட்டோக்கு கீழே இருக்கிற பச்சை கலர் லைட் எரியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத்தை, இதெல்லாம் என்ன புது டெக்னாலஜியா? ஆமா, நான் புதுசா வந்திருக்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, வில்லேஜ்ல இருந்து வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தான். கேட்டாங்களா? அத்தை சும்மா இரு. மேடம், ஓட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மேடம். ப்ளீஸ் பீ சீட்டட். ரசதி, போ. ஐஸ்வர்யா, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் உங்க இடத்துல நில்லுங்க. இப்போது ஓட்டுப்பதிவு ஆரம்பிக்க போகிறது. புருஷோத்தமன் சார், நீங்க தான் ஓட்டு போட போறீங்க. பொறுப்புல யார் வரணும்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமை உங்களுக்கு தான் முதல்ல இருக்கு. அதனால முதல் ஓட்ட நீங்க போட்டு இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சு வைங்க. சரியா கிலா? வாங்க சார். Okay, sir.
ஐஸ்வர்யா, மாமா யாருக்கு போடுறாருனே இப்ப தெரிஞ்சிரும் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அங்கிள். பார்வதி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மாமா. அவரு பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. இந்த லைட் எரியலனாலும் இது தெரிஞ்ச விஷயம் தான் கண்மணி. இவர் எப்படியும் பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவார். அடுத்த ஓட்டு வனஜா மேடம். வனஜா மேடம், அத்தாங்களதா கூப்பிடுறாங்க. இன்னும் வந்து கூப்பிடுறாங்க. போங்க போங்க. ஏன் இருங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு போறேன். வனஜா மேடம், வனஜா மேடம், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, எடுத்துட்டு போறேன், அப்புறமா பாத்துக்கலாம். வனஜா மேடம், வாங்க வந்து உங்க ஓட்டை பதிவு பண்ணுங்க. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். எல்லாருக்காகவும் சாமி கும்பிடுதான் நான் போனேன். இருங்க, வந்துட்டேன். அக்கா, எங்க போன? நான் எலெக்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட போனேக்கா. விபதி எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், போய் ஓட் போட்டு வா, போ. மேடம், நியாயமா இந்த ஸ்லிப்ல ஏன் போட்டோ வந்திருக்கணும்? நாசமா போங்க. ஐஸ்வர்யா, உனக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். நீ தான் ஜெயிக்க போற. கங்கராச்சுலேஷன்ஸ். அத்தா ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க லேப்டாப் சரியா தான் சொல்லுது. இந்த எலெக்ஷன்ல நீ தோத்து எப்படியும் இந்த வீட்டை விட்டு மூட்டை கட்டிட்டு போக தான் போற. அன்னைக்கு மொத்தமா கும்பிட்டு வீட்டை விட்டு ஓடி போகலாம். இப்ப இதுக்கடி கும்பிட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. படி அடுத்த ஓட்டு ஆதித்யா சார். All the best, Aishwarya. Thanks, Adi. Parvati.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. பாத்தீங்கல்ல, ஆதி பார்வதிக்கு போட்டிருக்காரு. ஆமா ஆமா, இதோ பாருங்க பச்சை லைட் எரியுது. ஆதி மாமா பார்வதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டான். அவ புருஷன் அவளுக்கு தான் ஓட்டு போடுவான், இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? ஏஞ்சி போடி. சரி சரி, வாங்க உட்காருங்க. அடுத்தது அருண் சார். இவன் நம்ம பக்கம் இருக்க வேண்டிய ஆளுதான். நியாயமா இவன் ஐஸ்வர்யாக்கு தான் ஓட்டு போடணும். ஆனா இவனை நம்ப முடியாது. இவன் அந்த பார்வதிக்கு ஓட்டு போட்டாலும் போடுவான். கவனமா பாக்கணும் கண்மணி. ஐஸ்வர்யாவை நினைச்சா ஒரு பக்கம் பரிதாபமா தான் இருக்கு. ஆனா பார்வதி அன்னை தான் ஜெயிக்கணும். அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஓட்டு போடுறதா இல்ல ஐஸ்வர்யா அம்மாவுக்கு ஓட்டு போடுறதான்னு குழப்பத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்களே சொல்லுங்க அண்ணி, நான் யாருக்கு தான் ஓட் போடுறது? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பா போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா போட்டுருவேன் அண்ணி. நீங்க யாருக்கு ஓட் போடணும் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் சின்னயா, நீங்க ஐஸ்வர்யா அம்மாவுக்கே ஓட்டு போடுங்க. அனி என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் சின்னயா. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு வேற யாரு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, அத சகிச்சுக்கிட்டு அந்த ஏமாற்றத்தை அவங்க தாங்கிடுவாங்க. ஆனா தாலி கட்டின புருஷன் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடலனா, அதனால அவங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை அவங்களால தாங்கவே முடியாது. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நீங்க ஓட்டு போடலனா, அது நீங்க அவங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் மாதிரி ஆயிடும்.